10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, மறைவதற்கு முன் தனது உடல்நிலை குறித்து தொழிலதிபர் ரத்தன் டாடா வெளியிட்ட கடைசி பதிவு சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. பிரபல முன்னணி தொழிலதிபரும் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாடா வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமானார். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு 11:30 அவரது உயிர் பிரிந்தது. ரத்தன் டாடாவின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின், பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பே ரத்தன் டாடாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து கடந்த 7 தேதி தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில், எனது உடல்நிலை குறித்து வதந்தியான செய்தி சமூக வலைதளங்களில் உலா வருவதை நான் அறிவேன். அது எதுவும் உண்மை இல்லை. எனது வயது மூப்பு மற்றும் அதனால் ஏற்படும் தொந்தரவுகளுக்கான பரிசோதனைகள் மட்டுமே மேற்கொண்டு வருகிறேன். எனது உடல்நிலை குறித்து போலி செய்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்று தெரிவித்திருந்தது. மேலும், என்னை பற்றி நினைத்ததற்கு மிகவும் நன்றி எனவும் அந்த பதிவில் ரத்தன் டாடா கூறியிருந்தார். இதுவே அவரின் கடைசி சமூக வலைதள பதிவு. தனது உடல்நிலை நன்றாக இருக்கிறது என்று பதிவிட்ட 2 நாளில் அவர் இறந்து போனது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவரின் இந்த கடைசி பதிவு இப்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது.